பற்றி நாம் இதுவரைக்கும் பலர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நாம் கேள்விப்படாத தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ராசி பலன்களைப் போலவே இதுலேயும் பொதுவான குணங்களும் காரண காரியங்களும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது பெரும்பான்மையானவங்களுக்கு பொருந்தி இருக்கு. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களில் இருக்கிற வார்த்தைகளை மட்டுமே மனசில் வச்சுக்காம நாம் என்ன சொல்ல வர்றோம், அதோட நோக்கம் என்ன அப்படின்னு இந்த கணிப்புகளுடைய பண்பையும் உட்பொருளையும் புரிந்து கொண்டால் சிறப்பு. மிதுன ராசி தெருவின் கடைசி பகுதியை குறிக்கும். இவங்க வீடு எப்போதும் தெருவின் கடைசி பகுதியில் தான் இருக்கும். அதாவது தெரு திரும்பும் வளைவு, முட்டுச்சந்து. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்க், ஸ்கூல் அல்லது லைப்ரரி இருக்கும். இவங்க வீட்டில் புக் ஷெல்ஃபில் குறைஞ்சது 50 புக்காவது வச்சுருப்பாங்க. இவங்க காற்று ராசி. இவங்க ஃபோன் பேசினா கூட விண்டோ பக்கத்தில் நின்று தான் பேசுவாங்க. மிதுனம் ஒரு வறண்ட ராசி, அதனால் இவங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை வரும். ஜோதிடத்திற்கு முக்கியமான ராசி மிதுன ராசி. இவங்களுக்கு ஏசி ஒத்து வராது, நேச்சுரலான காற்று தான் பிடிக்கும். வீட்டுக்குள்ளே செடி கொடி வச்சு பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கல்லையும் காசாக்கும் ராசி, வியாபார தந்திரம் உள்ள ராசி. இவங்க சில்லறை வியாபாரம் செய்தால் சிறப்பு. மிதுன ராசி காதல் மற்றும் காம ராசி. இவங்க டிவி பார்த்தால் கூட ஆதித்யா சிரிப்பொலி மாதிரி இருக்கிற காமெடி சேனல்கள் தான் பார்ப்பாங்க. நிறையவே நக்கல் எகத்தாலம் பேசுவாங்க. இவங்களுக்கு இரண்டு மனசு இருக்கும். முடிவு எடுக்க திணறுவாங்க. ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இயற்கையிலேயே ஆசனத்தில் அமரும் தன்மை உண்டு. எந்த துறைக்கு போனாலும் தலைமை பொறுப்பு தானாக கிடச்சிரும். சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா புதன் வந்து அப்சர்வேஷன். இவங்க வேலை செய்ய போனாங்கன்னா சம்பளத்தோட ஊக்கத்தொகையும் சேர்ந்து வரும். மிதுன ராசிக்காரங்க ஜோதிடம் சொன்னால் இவங்களோட வார்த்தைகள் பலிக்கும். புதன் அப்படின்னாலே இரட்டை வருமானத்தை குறிக்கும். இவங்க சாப்பிட்ட பின் தான் குளிப்பாங்க. எதுலேயுமே வெளிப்படையாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ரகசியம் தங்காது. ஒரு விஷயத்தை 4 பேருக்கு சொல்லலை அப்படின்னா இவங்களுக்கு வாய் வெடிச்சிரும். வெள்ள மனசுக்காரங்க, சூதுவாது இருக்காது. மிதுனம் அப்படின்னாலே பிரபஞ்ச ராசி, அதனால் பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கிற அலைவரிசை இவங்க மூளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலபுருஷனுக்கு 3 வீடு மிதுன ராசி, அதனால் இது போக வீடு. பூனை அணில் மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்து தான் குட்டி போட வரும். பூனை வராத மிதுன ராசியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க சகுனம் பார்க்க தேவையில்லை. யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் தங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவங்க பச்சை கிளி, புறா, நாட்டுக்கோழி வளர்க்க ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு நரித்தந்திரம் உண்டு. 2 களத்திரம் உள்ள வீடு. இவங்களுக்கு லக்னாதிபதியே 4 அதிபதியாக வர்றதுனால வீடு, வண்டி, தாயார் மேலே பற்றோட இருப்பாங்க. ஆனால் அதை அனுபவிக்க முடியாது, பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா கிடைக்காம கூட போகலாம். சொந்த வீடு வாங்கினாங்க அப்படின்னா இவங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. இது மிதுன ராசிக்கு ஏற்பட்ட சாபம் அப்படின்னே சொல்லலாம். யாருக்காவது பணம் திரும்ப வரும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வராது. அது எதிரியோட பாக்கெட்லேயே தான் இருக்கும். இவங்க தாய்வழி சொந்தக்காரங்களை தான் அதிகமாக விரும்புவாங்க. 2 வீடே சந்திரன் வீடாக வர்றதுனால அதிகமாக பேச விரும்புவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ், பால், தண்ணி இதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 3 வீடே சூரியன் வீடாக வர்றதுனால இவங்களுக்கு சகோதரன் பிறந்த உடனே தான் குடும்பம் வளர்ச்சி அடைந்திருக்கும். உடலுறவில் அதிக ஈடுபாடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. 5 குடைவரே 12 குடைவராக வர்றதுனால குழந்தை தாமதமாகத்தான் பிறக்கும். இல்லைன்னா குழந்தை பிறக்கும்போது கஷ்டம், வறுமை, வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு செய்வது நல்லது. 6 குடைவரே 11 குடைவராக வர்றதுனால நண்பனும் துரோகம் செய்வான், எதிரியும் நன்மை செய்வான். இவங்க எதிரியை நண்பனை ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னா எதுலேயுமே வெற்றி பெறலாம். மூத்த சகோதரனுக்கு ஜாமீன் போடுவதால் கடன் மற்றும் கருத்து வேறுபாடு வரலாம். இவங்களுக்கு போலீஸ் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. 7 குடைவரை 10 குடைவராக வர்றதுனால திருமணத்துக்கு பிறகு தொழில் சிறப்பாக இருக்கும். திருமணத்தின் போது ஒரு வேதனையான நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். இவங்க ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா தன்னோட நண்பரையும் அதே வேலையை செய்ய சொல்லுவாங்க. இயற்கையிலேயே கேந்திர ஆதிபத்திய தோஷமுடைய வீடு இந்த வீடு. தோஷங்களிலேயே குருவின் கேந்திர ஆதிபத்திய தோஷம்தான் மிகவும் கொடியது. இந்த தோஷம் இவங்களுக்கு இருக்கிறதுனால சுகம் அல்லது தாயாருடைய அன்பு அல்லது சொத்து
அல்லது ஆண்வாரிசு இல்லாமல் இருப்பது போன்ற ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருக்கும். எட்டு குடைவரை ஒன்பது குடைவராக வர்றதுனால தந்தைக்கு விபத்து அல்லது வழக்கு உண்டு. தந்தை வழி சொத்தை வேண்டாம் என்று விட்டு கொடுப்பது மிதுனமும் கும்பமும் தான். அதனால தந்தை வழி சொத்தை இவங்களால அனுபவிக்க முடியாது. மிதுன ராசிக்குரிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வாரியாக இன்னமும் கூட சில விளக்கங்கள் இருக்கு. ஆனால் அதையும் சொல்றதுனால குழப்பமும் ஏற்படலாம், தெளிவும் பிறக்கலாம். ஜோதிடம் அப்படின்னாலே முரண்பாடுகள் இல்லாத விளக்கங்களே கிடையாது. ஆனால் அந்த முரண்பாடுகளை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி சேர்த்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய தெளிவும் குழப்பமும் அடங்கும். அதனால் உங்களுடைய பதில்கள் முக்கியமானதாக இருக்குது. மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.